அண்ட் வெல்கம் டு பிரைம் சினிமா வியூவர்ஸ். ஸோ சூப்பராக ஃபன்னாக கமர்ஷியலாக மூவி கொடுத்துட்டு இருக்கிற நம்ம சிவகார்த்திகேயன் ஆணவ கொலை அப்படிங்கிற கான்செப்டில் படம் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டைரக்டர் பொன்ராம் சார் சிவகார்த்திகேயனோட கெரியரில் ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் போன்ற இரண்டு ஹிட் திரைப்படங்களை நம்ம சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்தது நம்ம பொன்ராஜ் சார் தான். அந்த வகையில் ஹேட்ரிக் காம்பினேஷனாக மூணாவதாக வந்துட்டு சீமராஜா அப்படிங்கிற மூவியில் இணைஞ்சிருக்காங்க ரெண்டு பேரும். பொன்ராம் சார் ரீசெண்டான இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆணவ கொலை அப்படிங்கிற கான்செப்ட் மேலே எனக்கு பெரிய ஈர்ப்பு இருக்கு, அந்த சப்ஜெக்ட்ல படம் எடுக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலா வந்துட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நான் அதை பேஸ் பண்ணி தான் எழுதினேன். படத்தோட கிளைமேக்ஸ் ஆணவ படுகொலை குறிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ, ஃபர்ஸ்ட் மூவியை வந்து நீ கான்ட்ரவர்சியல் மூவியா கொண்டு வராத, பிசினஸ் ரீதியா நீ தோத்துடுவ அப்படின்னு அட்வைஸ் பண்ணனால அந்த படத்தை அப்படியே நான் காமெடி ஜானருக்கு மாத்திட்டேன். இப்போ வரையும் எனக்கு ஆணவ படுகொலை அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து ஒரு மூவி எடுக்கணும்னு ஆசை இருந்துட்டே தான் இருக்கு. பட் கமர்ஷியலா அது எனக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தினால நான் எதுவும் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மத்தவங்க என்ன மாதிரியான ரிப்ளை கொடுக்குறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தடக் அப்படிங்கிற மூவி வந்துட்டு மராத்தி மூவி சைரட்டோட ரீமேக் தான். சைரட் அப்படிங்கிற மூவி வந்துட்டு முழுக்க முழுக்க ஆணவ படுகொலை பேஸ் பண்ணி எடுத்த மூவி, அது ரொம்ப அனலைஸ் பண்ணி எடுத்த மூவி, அது பெரிய வரவேற்பு கொடுத்துச்சு. அந்த வகையில நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இப்போ கண்டிப்பா இப்படி ஒரு படம் வந்து எடுக்கப்படணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் சொன்னாலும், நிறைய பேர் ஜாதி இல்லைன்னு வெளியில பேசினாலும் உள்ளக்குள்ளே இன்னும் அந்த ஜாதி எல்லாம் ஓடிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி படத்தை பார்த்து மாறுற பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி படம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. சோ கூடி சீக்கிரத்துல பொன்ராம் சார் சிவகார்த்திகேயன் ஆணவ படுகொலை அப்படிங்கிற மூலிய பரபரப்பு ஒரு பாடம் எடுப்பாங்கன்னு சொல்லி பேசப்படுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சச்சா பாபாய், டேக் கேர், பிரைம் சினிமா.